Hi friends, welcome to Fashion Tailor Roshna. நம்ம இப்போ calculation பார்த்துட்டு இருக்கோம். அதில் calculation 2 ஹேண்ட்லூம் வீவிங் பார்க்குறோம். இதில் ஒரு 25 question பார்க்கலாம். ஒன்றாவது question, elongation கண்டுபிடிக்கப்படும் கொடுக்கப்படும் நூலின் பிரட்டன்சன் அளவு பிரட்டன்சன் எவ்வளவு இலாங்கேஷன் கண்டுபிடிக்கப்படும் கொடுக்கப்படும் நூலின் பிரட்டன்சன் எவ்வளவு ஏ 0.6 cn by text B 0.8 cn text C 0.cn per text மேற்கூறிய எவையும் இல்லை இதில் C 0.5 cn per text இதுதான் சரியான விடை ரெண்டாவது question ஒரு நூலானது ஓர் குறிப்பிட்ட ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஓர் குறிப்பிட்ட நீளத்திற்கு அதிகரித்து பின்பு அதே பழைய நீளத்திற்கு வருவதற்கு டேஷ் ஏ பர்மனன்ட் எலாங்கேஷன் பி எலாக்சிசிட்டி elongation C fixed elongation D breaking elongation இதில் B elasticity elongation அதுதான் சரியான விடை மூனாவது question RKM என்றால் என்ன A road kilometer B. Roving kilometer C. Elongation kilometer D. Resi kilometer இதில் D. Resi kilometer சரியான விடை நாலாவது question Linear density Linear density என்பது எதை குறிக்கும் A. Elongation B. Strength C. TPI D. Count or Count System இதில் Count or Count System குறது சரியான விடை அஞ்சாது question Force இன் அலகு என்ன A. KG B. Pounds C. IBS D. Newton இதில் D. Newton சரியான விடை ஆறாது question Single yarn strength ஆனது கீழ்க்கண்டவை எதில் பார்க்கப்படுகிறது A. 80 நூல்களில் B. 120 yard நூலில் C. ஒரு நூலில் D. 840 யார்டு நூலில் இதில் C. ஒரு நூலில் தான் சிங்கில் யான் ச்ரென்த்தானது பார்க்கிறாங்களாம். ஏலாது குஸ்டின் TPI என்பது A. Twist per centimeter B. Twist per meter C. Twist per INCH D. Twist per kilometer இதில் C. Twist per INH இங்கருது சரியான விடை எட்டாவது question தையல் நூல்களுக்கு
என்ன வகையான டிபிஐ தரப்படுகிறது? ஏ எஸ் ட்விஸ்ட்டு, பி இஜட் ட்விஸ்ட்டு, சி ஒயிட் ட்விஸ்ட்டு, டி நான் ஆஃப் திஸ். இதில் ஏ எஸ் ட்விஸ்ட்டுங்கிறது சரியான விடை. ஒன்பதாவது கொஸ்டின், 100 mm நூலின் மீது ஓர் குறிப்பிட்ட ஃபோர்ஸ் கொடுத்து 115 mm நூலின் நீளம் அதிகரித்தால் எலாங்கேஷன் எவ்வளவு? ஏ 1.5%, பி 15%, சி 5%, டி 115%. இதில் பி 15%ங்கிறது சரியான விடை. அடுத்தது 10வது கொஸ்டின், டிபிஐ கண்டுபிடிக்கும் போதே தேவைப்படும் பொருள்கள். ஏ பூத கண்ணாடி, பி குண்டூசி, சி கண்ணாடி, டி பூத கண்ணாடி மற்றும் குண்டூசி. இதில் டி பூத கண்ணாடி மற்றும் குண்டூசிங்கிறது சரியான விடை. 11வது கொஸ்டின், ஃபோர்ஸ் விசையை, ஃபோர்ஸ்னா விசை, ஃபோர்ஸ் விசையை கண்டுபிடிக்க பயன்படும் ஃபார்முலா, சூத்திரம் என்ன? ஏ எம் ஸ்டார் கேஜி, பி எம் ஸ்டார் ஏ, சி ஏ ஸ்டார் ஏ, டி எம் பை எஸ் ஸ்கொயர். இதில் பி எம் ஸ்டார் ஏ அப்படிங்கிறது தான் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க பயன்படும் ஃபார்முலா. 12வது கொஸ்டின், கிராவிட்டி ஏ ஈக்குவல் டு டேஸ். ஏ 9.31 N, பி 9.81 N, சி 9.77 N, டி 9.86 N. இதில் பி 9.81 N சரியான விடை. 13வது கொஸ்டின், 1 kg எடையை ஸ்ப்ரிங்கில் தொங்கவிட்டால் அதன் ஃபோர்ஸ் எவ்வளவு? ஏ 0 N, பி 9.81 N, சி 9.81 kg/N, டி 9 N. இதில் பி 9.81 N சரியான விடை. 14வது கொஸ்டின், சிங்கிள் யான் ஸ்ட்ரென்த்து எந்த வகையை பயன்படுத்தி கவுண்ட்டு செய்யப்படுகிறது தான் டெல்ட்டு செய்யப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டெல்ட்டு கிடையாது, கவுண்ட்டு. எந்த வகையை பயன்படுத்தி கவுண்ட் செய்யப்படுகிறது? அதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஏ சிஆர்டி, பி சிஆர்இ, சி சிஆர்பி, டி சிஆர்எஃப். இதில் பி சிஆர்இங்கிறது சரியான விடை. 15வது கொஸ்டின், கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 8% எலாங்கேஷன் இருந்தால் டெஸ்டிங் வெலோசிட்டி ஸ்பீடு எவ்வளவு? ஏ 400 mm/min, பி 50 mm/min,
சி 1000 mm பர் மினிட்டு டி 300 mm பர் மினிட்டு இதுக்கு பி 50 mm மினிட்டுங்கிறது சரியான விடை 16th question filament யானில் உள்ள எலாங்கேசன் எவ்வளவு எலாங்கேசன் எவ்வளவு ஏ 1 முதல் 3% பி 5 முதல் 8% சி 0.5 முதல் 0.8% டி 25 முதல் 50% இதில் டி 25 முதல் 50% சரியான விடை 17th question நூலானது அதிக தண்ணீரை உறிஞ்சும் எப்போது ஏ டிபிஐ அதிகமாக இருக்கும்போது பி டிபிஐ குறைவாக கொடுக்கும்போது சி டிபிஐ கொடுக்காத போது டி மேற்கூறிய எவையும் இல்லை இதில் பி டிபிஐ குறைவாக கொடுக்கும்போதுங்கிறது சரியான விடை 18th question டபுள் யான் நூலுக்கு என்ன டைப் ஆஃப் ட்விஸ்ட்டு கொடுக்கப்படுகிறது டபுள் யான் நூலுக்கு என்ன டைப் ஆஃப் ட்விஸ்ட்டு கொடுக்கப்படுகிறது ஏ 2 ட்விஸ்ட்டு பி எஸ் ட்விஸ்ட்டு சி ஒய் ட்விஸ்ட்டு டி 2 & S ட்விஸ்ட்டு இந்த கமா மாதிரி போட்டிருக்காங்க அது என்ன சொல்லணும்னு எனக்கே தெரியல யாருக்காவது தெரிஞ்சாக கமாண்டில் சொல்லுங்கள் ரெண்டு இன்ச்சு மாதிரி ஒரு பக்கம் போட்டால் இன்ச்சுன்னு சொல்லலாம் ரெண்டு பக்கம் போட்டிருக்காங்க இல்லையா அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரில வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது தெரிஞ்சாக்கா எனக்கும் கமாண்டில் சொல்லுங்கள் 19th கொஸ்டின் அதாவது இதுக்கு ஆன்சர் சொல்லணுமா 18th கொஸ்டின் இதுக்கு பி எஸ் ட்விஸ்ட்டு இது என்ன எப்படி சொல்லணுன்னு எனக்கு தெரில எஸ்ஸு மேலே ரெண்டு பக்கமும் ரெண்டு காமா போட்டிருக்காங்க எஸ் ட்விஸ்ட்டு 19th கொஸ்டின் நூலானது மிகவும் கடினமாக உணரப்படும் எப்போது ஏ டிபிஐ அதிகமாக உள்ள போது பி டிபிஐ குறைவாக உள்ள போது சி டிபிஐ கொடுக்காத போது டி மேற்கூறிய எவையும் இல்லை இதில் ஏ டிபிஐ அதிகமாக உள்ள போதுங்கிறது தான் சரியான விடை அடுத்தது 20th கொஸ்டின் சிஎஸ்பி என்பதின் விளக்கம் ஏ கவுண்ட் சிங்கிள் யான் பி கவுண்ட் ப்ரொடக்ட் சி கவுண்ட் ஸ்ட்ரென்த்து ப்ரொடக்ட் டி மேற்கூறிய எதுவும் இல்லை இதில் சி கவுண்ட் ஸ்ட்ரென்த்து ப்ரொடக்ட் அப்படிங்கிறது சரியான விடை அடுத்தது 21 லீ ஸ்ட்ரென்த்து டெஸ்டிவில் உள்ள டயல் கோஜில் உள்ள அளவுகள் எதை குறிக்கும் ஏ கிலோகிராமில் பி கிராமில் சி எல்பிஎஸ் பவுண்டுகளில் டி மில்லிகிராமில் இதில் சி எல்பிஎஸ் பவுண்டுகள் இல்லை தான் சொல்லுவாங்க பவுண்டுகள் 22th கொஸ்டின் கவுண்டரையும் நூலின் ஸ்ட்ரென்த்தின் எல்பிஎஸ்ஸையும்
பெருக்கினால் வருவது ஏ சிங்கிள் யான் ஸ்ட்ரென்த்து பி சிஎஸ்பி சி எலாங்கேஷன் டி டென்சிட்டி இதில் பி சிஎஸ்பி அப்படிங்கிறது சரியான விடை. 23rd question. RKM or density in unity என்ன? A. CN per tex B. N per dtex C. N per deniv D. CN per knee. இதில் A. CN per textங்கிறது சரியான விடை. 24th question. 1/2 kg நூலில் எத்தனை 100 மீட்டர் நீளம் உள்ளது என்பதை கண்டறிய உதவும் கவுண்ட் சிஸ்டம் என்ன? ஏ காட்டன் கவுண்ட்டு பி ஃப்ரெஞ்சு கவுண்ட்டு சி உள்ளன் கவுண்ட்டு டி வெஸ்டர்ட் கவுண்ட்டு. இதில் ஃப்ரெஞ்சு கவுண்ட்டுங்கிறது சரியான விடை. 25th question. ஹெம்ப் கவுண்ட் என்பது யாது? ஏ 1.21 bs 1440 yard சரிங்களா, அதாவது 14400 yard. பி 1 IBS 14400 yard. சி 1 kg 14400 yard. டி 1/2 kg 14400 yard. இந்த 14400 yardுங்கிறது கன்ஃபார்ம். இதில் வந்து என்னன்னு நம்ம வந்து மெமரியில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஹெம்ப் கவுண்ட் என்பது 1 IBS 14400 yardுங்கிறது சரியான விடை. சரிங்களா, 25 க்வெஸ்சன் பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர் கமாண்டில் PDF போடுங்கன்னு கேட்குறாங்க. என்னால் இவ்வளோத்தையும் PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி இதில் போட முடியல, எனக்கு போடவும் தெரியல. அதனால் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் யாருக்காவது உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னாக்கா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9095777496. யாருக்காவது மெட்டீரியல் வேணும் அப்படின்னாக்க என்னால் PDF போட முடியல, அதனால் மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் நல்லா படிங்க. ஓகே.